டாக்டர் விஜய் கூப்பிட்டா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்காக ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு அரசியல் அட்வைசரான பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்காக வியூகங்களை வகுக்க பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் குழு ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு. திமுகவுக்கான தேர்தல் பணிகளை பிரசாந்த் கிஷோரோட குழு தான் கவனிச்சிருந்தாங்க. பஞ்சாப், டெல்லி, ஆந்திர பிரதேசம்னு பல மாநிலங்கள்ல ஆளுற கட்சியோட வெற்றிக்கு பிரசாந்த் கிஷோர் முக்கிய காரணமா இருந்தார். இவரை திமுகவும் இந்த தேர்தலுக்காக ஒப்பந்தம் பண்ணியிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சட்டசபை தேர்தலுக்காக மக்கள் நீதி மையம் பிரசாந்த் கிஷோரை அணுகின செய்திகள்லாம் வந்திருந்துச்சு. மக்கள் நீதி மையத்துக்கு தேர்தல் பணிகளை வகுக்க பிகேவே கமலஹாசனை அணுகினார். ஆனா இதுல சுமூகமான முடிவு எட்டப்படல. அதனால திமுகவுடன் ஒப்பந்தம் பண்ணார் அப்படின்னு செய்திகள்லாம் வந்திருந்துச்சு. சட்டசபை தேர்தலில் கமலோட மக்கள் நீதி மையத்துக்கு பி கே வேலை பார்க்கல அப்படின்னாலும் கட்சி உருவாக்கத்தப்போ அதோட அறிமுக பணிகளுக்காக பல ஆலோசனைகளை வழங்கினது பி கே தான். இந்த நிலையில தான் நடிகர் விஜய் சீக்கிரமா அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரை சந்திக்க இருக்கிறதா அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள்ல சொல்றாங்க. தமிழ்நாட்டில் கடந்த 2021 நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளும் போட்டியிட்டாங்க. ஊரக உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றதுனால இவங்க சுயேட்சையா போட்டியிட்டாங்க. விஜய் மக்கள் இயக்க கொடியை வச்சும் விஜயோட புகைப்படத்தை வச்சும் பிரச்சாரம் பண்ண விஜய் மக்கள் இயக்கம் வேட்பாளர்களுக்கு அனுமதியெல்லாம் கொடுத்திருந்தாங்க. மொத்தம் 169 இடங்கள்ல விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டாங்க. அதாவது மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர், ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து கவுன்சிலர்ன்ற பதவிகளுக்கான தேர்தல்கள்ல இவங்க போட்டியிட்டாங்க. இதுல மாவட்ட கவுன்சிலர், ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பதவி எதிலுமே விஜய் மக்கள் இயக்கம் வெற்றி பெறல. மற்றபடி பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து கவுன்சிலர் இந்த பதவிகளுக்கான தேர்தலில் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பல பேர் வென்றிருந்தாங்க. இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமா 77 பேர் வெற்றி பெற்றிருக்கிறதா விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசியானந்த் சொல்லியிருந்தார். சுயேட்சையா போட்டியிட்டு பஞ்சாயத்து கவுன்சிலர் பதவி மாதிரியான 77 இடங்கள்ல விஜய் மக்கள் இயக்கம் வெற்றி பெற்றிருந்துச்சு. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இது மூலமா விஜய் மக்கள் இயக்கம் புதிய சாதனை படைச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க பெரிய கட்சி பின்னணியே கொண்டவங்க கிடையாது. விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் உள்ளூர் அளவில் பிரபலமான நபர்களா இருக்கிறதாலதான் இவங்களுக்கு தேர்தலில் வெற்றி கிடைச்சிருக்கு. விஜய் மக்கள் இயக்கத்திற்கு இது ஒரு வகையில நல்ல சிக்னலா பார்க்கப்படுது. எப்படி தேமுதிகவை தொடங்கின காலத்துல விஜயகாந்த் உள்ளாட்சி தேர்தலில் ஆழம் பார்த்தாரோ அதே மாதிரிதான் இப்ப விஜய் ஆழம் பார்த்து அதுல கொஞ்சம் வெற்றியும் வாங்கியிருக்காரு. அதனையும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 77 பதவிகளை பெற்றது மூலமா நாம் தமிழர் கட்சியை விட அதிக இடங்களில் விஜய் மக்கள் இயக்க உறுப்பினர்கள் வென்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எந்த விதமான மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர் பதவியிலும் வெல்லல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரெண்டுலுமே நாம் தமிழர் எந்த இடத்திலுமே வெல்லல. இது மூலமா உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழரை விட இந்த தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சிறப்பாக செயல்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் விஜய் அரசியலுக்கு வரத்துக்காக அதிரடி திட்டங்களை வகுத்து இப்ப தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கியிருக்காரு. சமீபத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுல தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகளை நடிகர் விஜய் வழங்கினார். 1500 மாணவர்களை சந்திச்சு ஊக்கத்தொகை சிறப்பு பரிசுகளை நடிகர் விஜய் அளித்தார். இதுக்காக சென்னையில் தனியார் மகால் ஒன்றில் பிரம்மாண்டமான கூட்டமணியும் நடத்தினார். இப்ப கட்சி தொடங்கியிருக்க நிலையில இனி அடிக்கடி தோழர்களை விஜய் சந்திப்பாரு, அவங்களோட ஆலோசனை செய்வாரு, மாவட்ட அளவில் பூத் கமிட்டி அமைப்பார் அப்படின்ற செய்திகள்லாம் வர தொடங்கி இருந்துச்சு. நடிகர் விஜய் சீக்கிரமா அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரை சந்திக்க இருக்கிறதா அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள்ல சொல்றாங்க. அதுபடி கட்சியோட அடிப்படை கட்டமைப்பு உருவாக்குறது, பூத் கமிட்டி அமைக்கிறது, லோக்சபா தேர்தலில் களமிறங்குறது தொடர்பா ஆலோசனைகளை செய்ய விஜய் முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்காக சீக்ரெட் மீட்டிங் சீக்கிரமா இவங்களுக்குள்ள நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் விஜய் என்னை இதுவரைக்கும் அணுகல, ஆனா அவர் உதவி கேட்டா செய்வேன், அவருக்கான ஆலோசனைகளை வழங்குவேன், ஆனா முழு நேரமா அவருக்குள்ள வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு.